வசந்தமாய் எழுவோம் எழுவோம் வாழ்வின் தீபமாய் ஒளிர்வோம் ஒளிர்வோம் உறுதி சிந்திய இயேசுவின் வழியில் மீட்பின் அருளை பெற இணைவோம் உறுதி சிந்திய இயேசுவின் வழியில் மீட்பின் அருளை பெற இணைவோம் 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 இறை மக்களாய் இணைவோம் சாட்சிகளாய் ஒளிர்வோம் இணைவோம் இணைவோம் இறை மக்களாய் இணைவோம் ஒளிர்வோம் ஒளிர்வோம் சாட்சிகளாய் ஒளிர்வோம் வைகரை வசந்தமாய் எழுவோம் எழுவோம் வாழ்வின் தீபமாய் ஒளிர்வோம் ஒளிர்வோம் உறுதி சிந்திய இயேசுவின் பலியினில் மீட்பின் அருளை பெற இயேசுவின் பலியினில் மீட்பின் அருளை பெற தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே ஆமென் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக இயேசுவில் பிரியமானவர்களே நம் பாவங்களுக்காக தம்மை பலியாக்கி உணவாய் தரும் அன்பின் இயேசுவின் இறைபலியில் பங்கு பெறும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம் இன்றைய முதல் வாசகத்தில் நம்பிக்கைக்கு மனித ஞானம் அடிப்படையல்ல மாறாக கடவுளின் வல்லமையே உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை என கூறும் பவுலடியார் வழியாக கடவுளை பற்றிய மறைபொருளை அறிவிக்க மனித ஞானமோ சொல் வல்லமையோ வேண்டுவதில்லை நம்மை வலுவூட்டும் தூய ஆவியின் வல்லமையே நமக்கு தேவை என சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் மேலும் நற்செய்தி வாசகத்தில் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடையவும் பார்வையற்றோர் பார்வை பெறவும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்யவும் நமக்காக அனுப்பப்பட்ட இயேசுவை நாசரேத்து மக்கள் புறக்கணித்த நிகழ்வை பற்றி சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் சமூக பரவல் நோயால் ஒடுக்கப்பட்டோராய் திகழும் நாமும் மனித ஞானத்தோடு இணைந்து இயல்பு நிலை திரும்ப கடவுளின் வல்லமையும் வேண்டி இணைவோம் இத்திருப்பலி மகிழ்வில் இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எங்களது இனிய வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் திருப்பாடல் 42:3 சொல்லுகிறது
கலைமான் நீரோடையை ஏங்கி தேடுவது போல இறைவா என் உள்ளம் உம்மையே நாடுகின்றது. இறைவனினுடைய அருளை நாடி தேடி ஓடி வந்திருக்கும் இத்திருப்பலியில் பங்கேற்கக்கூடிய மாதா தொலைக்காட்சி வழியாக இத்திருப்பலியில் பங்கேற்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கல்வாரி பலிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். சத்திய தாய் சந்தன மாதா வீற்றிருந்து ஆட்சி செய்யக்கூடிய மதுரை உயர் மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லடிப்பட்டி பங்கு மக்களின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வணக்கத்தையும் வரவேற்பையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த உலகையே இன்று ஆக்கிரமித்திருக்க கூடிய துன்பத்தில் ஆழ்த்தியிருக்கக்கூடிய கொரோனா நோயிலிருந்து விடுதலை பெற எல்லா மக்களும் நலமோடும் வளமோடும் வாழ இந்த திருப்பலியில் நாம் உருக்கமாக மன்றாடி ஜெபிப்போம். தூய மரநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். பாவங்கள் பல செய்தேன், என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாளையும் வாழ்ந்த புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள செய்தருளும், அதனால் எங்களது சமயப்பற்றை வளர்த்து நன்மைகளை பெருகச் செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. உம்மோடும் தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமதன்பு திருமகனுமாய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். இயேசுவை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1-5. சகோதரர் சகோதரிகளே, கடவுளை பற்றிய மறைபொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது மிகுந்த சொல் வன்மையுடனோ ஞானத்துடனோ வரவில்லை. நான்
உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவை தவிர அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. நான் உங்கள் நடுவில் வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன். நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை. நான் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்து காட்டுவதாக அமைந்தது. உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமையே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளே திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளே. நாள் முழுவதும் அதை பற்றியே சிந்திக்கின்றே. என் எதிரிகளை விட என்னை ஞானியாக்கியது உமது கட்டளை. ஏனெனில் என்றென்றும் அது இன்னோடு உள்ளது. அறிவு புகட்டுவோர் அனைவரிலும் நான் விவேகம் உள்ளவனாயிருக்கின்றே. ஏனெனில் உம் ஒழுங்கு முறைகளையே நான் சிந்திக்கின்றே. முதியோர்களை விட நான் நுண்ணறிவு பெற்றுள்ளே. ஏனெனில் உம் நியமங்களை கடைபிடிக்கின்றே. கடைபிடிக்குமாறு தீய வழி எதிலும் நான் கால் வைக்காது பார்த்து கொள்கின்றே. நீதி நெறிகளை விட்டு நான் விலகவில்லை. ஏனெனில் நீதாமே எனக்கு கற்றுத்தந்தீ.
ஜீவனில் நீதாமே எனக்கு கற்று தந்தி. லூக்கானர் செய்தி 4:16-30. அக்காலத்தில் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கின எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லோரும் அவரை பாராட்டினர். அவர் அவர்களிடம், நீங்கள் என்னிடம் மருத்துவரே உமையே நிற்கும் குணமாக்கிக் கொள்ளும் என்னும் பழமொழியை சொல்லி, கப்பர்நாகுமில் நீர் செய்ததாக நாங்கள் கேள்விப்பட்டவற்றையெல்லாம் உம் சொந்த ஊராகிய இவ்விடத்திலும் செய்யும் என கண்டிப்பாய் கூறுவீர்கள். ஆனால் நானும் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எலியாவின் காலத்தில் 3.5 ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ரேலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர்.
ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனை சார்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது என்றார். தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வழியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்து சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு உமக்கு புகழ். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசுவின் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை இந்த நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். லூக்கா நற்செய்தி 4 அதிகாரத்தில் இந்த நிகழ்வு கொடுக்கப்படுகிறது. இதை போன்று மார்க்கு நற்செய்தியிலும் இந்த நிகழ்வு சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டும் வெவ்வேறு சூழ்நிலையில் நடப்பதாக அதனுடைய பின்புலம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. லூக்கா நற்செய்தியில் புனித லூக்கா ஆண்டவர் இயேசுனுடைய பணி தொடக்கத்திற்கு முன்பாக இந்த நிகழ்வு நடந்ததாக நமக்கு குறித்து காட்டுகிறார். எனவே தான் என்ன செய்ய போகிறோம், இறையாட்சி பணி எப்படியாக இருக்கப் போகிறது என்பதனுடைய முன் வடிவமாக திட்டமாக கொடுப்பதாக லூக்கா நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது. மார்க்கு நற்செய்தியை எடுத்து வாசிக்கிற பொழுது ஆண்டவர் இயேசு ஏற்கனவே கலிலேயா பகுதிகளில் பணியாற்றி விட்டு தன்னுடைய சொந்த ஊராகிய நாசரேத்திற்கு வருகிற பொழுது இந்த நிகழ்வு நடக்கிறது. என்ன நிகழ்வு? ஆண்டவர் இயேசுவை அந்த ஜபக்கூடத்திலிருந்து வெளியே துரத்துகிறார்கள். இன்றை நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகம் இயேசுக்கு மட்டும்தான் இப்படி நடந்ததா என்றால், வரலாறு நெடுகிலும் இஸ்ராயல் மக்கள் வாழ்க்கையில் இந்த கடவுளை புறக்கணிக்கக்கூடிய நிகழ்வு நடந்திருக்கிறது. அது ஆண்டவர் இயேசுவே நமக்கு சொல்லி காட்டுகிறார். எலியாவின் காலத்தில் சாரிபாத்தில் வாழ்ந்த கைம்பெண்ணிடமும், எலிசாவின் காலத்தில் சிரியா நகர் வாழ்ந்த நாமானிடமும் அவர்கள் கொண்டு செல்லப்பட்டார்கள். அவர்கள் அற்புதங்களை செய்தார்கள். ஏனென்றால் இஸ்ராயல் மக்கள் அவர்களை புறக்கணித்தார்கள். இது இவருடைய அனுபவமாகவே நமக்கு இருக்கிறது. இப்போ இந்த பவுலடியாருடைய திருபுவங்களை எடுத்து வாசிக்கிற போது கூட நாம் இதை கண்டுகொள்ள முடியும். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 9 அதிகாரத்தில் எடுத்து வாசிக்கிற பொழுது அவர் எவ்வளவெல்லாம் துன்பங்களை மேற்கொண்டார். யாரிடம்? தன் சொந்த மக்களிடம். கசையால் அடிபட்டு சிறைப்பட்டு அவர் வேதனை உண்டார் என்பதையெல்லாம் நாம் வாசிக்க முடிகிறது. இறைவனை, இறைவனுடைய திருத்தூதர்களை, அவருடைய நற்செய்தி பணியாளர்களை புறக்கணிப்பது என்பது, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி புறக்கணிப்பது என்பது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாகவே இருக்கிறது. உலகத்தில் 3 வகையான கொள்கைகள் அல்லது சிந்தனைகள் அல்லது கோட்பாடுகள் கடவுள் மறுப்பை கொண்டிருக்கின்றன என்று இன்றைக்கு நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. முதலாவது, கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய எத்தேயிசம். கடவுள் இல்லை, அவர் இல்லவே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு குழுவினர் கடவுளுடைய மறுப்பை கொண்டிருக்கிறார்கள். 2வது, நிகிலிசம் என்று சொல்லக்கூடிய ஒரு குழுவினர். அவங்க என்ன சொல்கிறாங்க? கடவுள் இருந்தால் என்ன, இல்லாட்டனா என்ன? இன்றைக்கி இருக்கு எங்கள் வாழ்க்கை நிஜமா? எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இன்றைக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் நிஜமா? அது போதும் என்று இவர்கள் விரும்புகிறார்கள். கடவுளுடைய இருப்பை நிராகரிக்கிறார்கள். இந்த இரண்டும் கூட நாம் எதிர்கொள்ள முடிகிறது. காரணம், நம்மிடையே அது இருக்கிறது என்று நமக்கு தெரிகிறது. இவங்க ரெண்டு பேருமே இப்படித்தான் சொல்லுவாங்க,
கடவுள் மறுப்பை இவங்க எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க என்பது நமக்கு தெரியும், நாம் எதிர்கொள்கிறோம். ஆனால் இன்னொன்று, கடவுளை மறுக்கிறோம் ஆனால் அது நமக்கு தெரியவில்லை, அது மிகவும் ஆபத்தானது. அதுதான் தேயிசம். கடவுள் இருக்கிறார் என்று நம்புபவர்கள்தான் கடவுளையும் மறுக்கிறார்கள் என்பதுதான் கசப்பான உண்மை. நம் வெளியில் சொல்லிடலாம், கடவுள் இருக்கிறார், ஆமாம் நான் நம்புகிறேன் என்று வெளியில் சொல்லுவது நமக்கு எளிதாகப்படுகிறது. இப்போ கோவில் குளங்கள் பார்த்திங்கன்னா எல்லா இடங்களையும் மக்கள் நிரம்பி வழிகிறார்கள். அது எந்த மதமாக இருந்தாலும் கடவுள் இருக்கிறார் என்று அவர்கள் நம்பிக்கொண்டு ஓடுகிறார்கள் என்பதெல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த கொரோனா காலத்தில் நாம் ஆலயம் திறக்கப்படவில்லை என்று நினைக்கிற பொழுது நமக்குள் வேதனை நிறைய பேருக்கு உண்டாகிறது. நோய் அற்றவருக்கல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை என்று சொன்ன ஆண்டவரை கூட நம்மால் பார்க்க முடியவில்லை. ஆலயம் பூட்டப்பட்டிருக்கிறது. நாங்கள் சிகிச்சை தான் தருகிறோம், கடவுள் தான் சுகம் தருகிறார் என்று நிறைய மருத்துவர்கள் கூட நம்புகிறார்கள். அந்த மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராகிய ஆண்டவரை காண நமக்கு வாய்ப்பு இல்லை என்பதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் ஒரு கசப்பான கஷ்டமான நேரத்தை கொடுத்தாலும், இந்த கடவுள் இருக்கிறார் என்று சொல்லுபவர்கள் சில நேரங்களில் கடவுளுடைய இருப்பை நிராகரிக்கிறார்கள் என்பதுதான் ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையில் நடந்த அனுபவம், எலியா இறைவாக்கினர் வாழ்க்கையில் நடந்த அனுபவம், எலிசா இறைவாக்கினர் வாழ்க்கையில் நடந்த அனுபவம், முதலாவது வாசகத்தில் கேட்ட புனித பவுலடியாருடைய அவருடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவம், விவிலியம் முழுவதையும் இப்படியான அனுபவங்களை நாம் கேட்க முடியும். இறைவனை நம்புகிறோம் என்றால் இறைவனை எப்படி நிராகரிக்கிறோம்? சற்று வித்தியாசமாக தான் நமக்கு இருக்கிறது. கடவுளை நாம் நிராகரிக்கிறோம், மனிதர்களை சக மனிதர்களை நாம் மறுக்கின்றோமோ அன்றைக்கு இறைவனையும் புறக்கணிக்கிறோம். ஜெர்மானிய இறையியலாளர் கார்ல் ராணர் இப்படியாக சொல்கிறார், எப்பொழுதெல்லாம் நீங்கள் கடவுளை பற்றி பேசுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் மனிதர்களை பற்றியும் பேசுகிறீர்கள், எப்பொழுதெல்லாம் மனிதர்களை பற்றி பேசுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் கடவுளை பற்றி கட்டாயம் பேசுகிறீர்கள் என்று சொல்கிறார். ஆனால் நம்முடைய அனுபவம் என்ன? இந்த நாம் வாழக்கூடிய இந்த ஆன்மீக தொட்டில் என்று சொல்லக்கூடிய இந்திய தேசத்தில் நடப்பது என்ன? தெய்வங்களின் பெயரால் தானே சண்டைகள், தெய்வங்களின் பெயரால் தானே இரத்த ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. நாம் உண்மையிலே கடவுளை எங்கே நிராகரித்திருக்கிறோம்? மனிதர்களை நிராகரிக்கக்கூடிய ஒவ்வொரு நேரமும் கடவுளை நிராகரிக்கிறோம். என்னோடு இருக்கக்கூடிய சக மனிதனை அன்பு செய்யாத ஒவ்வொரு நேரமும் நான் கடவுளை அன்பு செய்யவில்லை. அதைத்தான் நாம் யோவான் நற்செய்தியில் மட்டுமல்ல அவருடைய மூன்று திருமுகங்களிலும் இது எதிரொலிப்பதை பார்க்க முடிகிறது. கடவுளை அன்பு செய்கிறேன் அன்பு செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு சக மனிதனை அன்பு செய்யவில்லை என்றால் நீ ஒரு பொய்யன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் சக மனிதர்களை அன்பு செய்வதுதான் கடவுளை ஏற்றுக்கொள்வது. இந்த மதங்கள் இதற்காக, ஆலயங்கள் இதற்காக, கடவுளுடைய பிரசன்னம் இதற்காக என்றால் மனிதர்களுக்காக. கடவுளே மனிதர்களுக்காக இருக்கிற பொழுது மனிதர்கள் நாம் மனிதர்களுக்காக இருக்கவில்லை என்றால் நாம் உண்மையிலேயே ஆன்மீகவாதிகள் தானா? யோசித்து பார்ப்போம். கடவுள் நம்மை நோக்கி ஓடி வந்து கொண்டிருக்கிறார், நாம் தான் அவரை விட்டு விலகி ஓடிக்கொண்டிருக்கிறோம். கடவுள் நம்மை அரவணைக்க ஓடி வருகிறார் என்றால் அவரை நாம் அரவணைக்க ஓடி செல்ல வேண்டும். ஆனால் ஆண்டவருடைய திருத்துதர்களைப் போல நாமும் அவரை விட்டுவிட்டு நிறைய நேரங்களில் விலகி ஓடி விடுகிறோம். எனவே அன்புக்குரியவர்கள், இந்த கொரோனா காலத்தில் இறைவனுடைய இருப்பு என்பது மிகவும் நமக்கு தேவை. இந்த முதலாவது வாசகத்தில் நாம் கேட்டது போல கொரிந்திய மக்களிடம் பவுலிடர் இப்படியாக சொல்கிறார், நான் உங்களை பார்க்க வந்த பொழுது நான் ஒன்றை மட்டுமே நம்பி வந்தேன், அது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை மட்டுமே நான் நம்பி வந்தேன் என்று சொல்கிறார். என்னுடைய ஞானத்தினால் அல்ல, மாறாக கடவுளின் வல்லமையினால்தான் உங்களிடம் நான் இத்தகைய காரியங்களை செய்ய முடிந்தது என்று சான்று பகர்கிறார். இந்த ஒரு நெருக்கடியான காலகட்டம், மனிதர்களை மனிதர்கள் பார்க்க முடியாத ஒரு காலகட்டத்தில் நமக்கு வல்லமையாக நிற்பது கடவுளுடைய அனுகிரகமே, கடவுளுடைய இரக்கம் மட்டுமே, கடவுளுடைய அன்பு மட்டுமே. அந்த அன்பை நாமும் பெற்று சக மனிதர்களிடத்தில் கொடுத்து இறைவனை நாம் நம்மோடு இருக பற்றி கொள்ள
உருக்கமாக மன்றாடுவோம். கடவுள் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் அருள் வரங்களையும் கொடுத்து நல்ல சுகத்தோடு நம்மை ஆண்டவர் வழிநடத்த, கொரோனா நோயிலிருந்து உலகம் முழுமைக்கும் விடுதலை பெற நம்மை படைத்த கடவுள், நம்மை காக்கின்ற கடவுள் நமக்கு துணை நிற்பாராக. ஆமேன். இப்பொழுது நம்மை படைத்த ஆண்டவரிடம், நம்மை தேடி வரக்கூடிய ஆண்டவரிடம் நம்முடைய தேவைகளுக்காக இப்பொழுது உருக்கமாக மன்றாடுவோம். அன்பின் இறைவா, உமது மறையுடலான திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், துறவரத்தார், குருக்கள் மற்றும் கன்னியரை ஆசீர்வதித்து வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கும் கொரோனா நோயினின்று மக்கள் விடுதலை பெற்று இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இந்நாட்டின் கல்வி முறையை உம் கரம் அர்ப்பணிக்கின்றோம். சிறந்த கல்வி முறையால் மாணவர்களை சிறந்த மனிதர்களாக உருவாக்க தேவையான வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, வான்மழைக்காக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். எம் நாட்டின் விவசாயம் செழித்து விவசாயிகள் குடும்பம் சிறக்க தேவையான அருளை வழங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எம் நாட்டு இளையோருக்காக உம்மிடம் மன்றாடுகிறோம். அவர்கள் அனைவரும் தம் பெற்றோருக்கும் உமக்கும் உகந்த பிள்ளைகளாய் வாழ்ந்து தகுந்த வேலை வாய்ப்பினை பெற வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடத்தில் எல்லோரும் கண்களை மூடி உருக்கமாக ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இறைவா, எங்கள் உள்ளங்களை ஆய்ந்து அறிகின்ற ஆண்டவரே, நாங்கள் உன் முன்பாக எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த மன்றாட்டுக்களையும், எங்கள் உள்ளங்களில் தேங்கி கிடக்கக்கூடிய மன்றாட்டுக்களையும் நீதாமே தயவாயேற்று தகுந்த வேளையில் எங்களுக்கு கொடுத்து எங்களை உமது அன்பின் பிள்ளைகளாய் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். தருவதன் அருமை தரணிக்கு உணர்த்தும் பொன்னான தருணமன்றோ. தருவதன் அருமை தரணிக்கு உணர்த்தும் பொன்னான தருணமன்றோ. தன்னை பலியாய் உலகிற்கு தந்திடும் விண்ணவர் பலியன்றோ. விண்ணவர் பலியன்றோ. கொடுத்து கொடுத்து உலகம் முழுதும் கோயிலாய் மாற்றிடுவோம். காயத்தழும்பாய் நேயம் சொன்ன நல்லுளம் கேட்டிடுவோம். தருவதன் அருமை தரணிக்கு உணர்த்தும் பொன்னான தருணமன்றோ. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் புனிதமான இக்காணிக்கை மீட்பளிக்கும் ஆசியை எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையாள முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இதை எங்களை மேலே எழுப்பும் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியும் ஆனது ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லல்ல இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம் உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம் மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோ ஆகவே புனிதர் வானகத்தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர் தூய்மை அணைத்திருக்கும் ஊற்று ஆகவே நம்முடைய ஆவியானவரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே
இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதயன் நினைவாக செய்யுங்கள் இதயன் நினைவாக செய்யுங்கள் இதயன் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தரணும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயர் அந்தோணி பாபுசாமி எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மெத்திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் மேலும் உயிர் தொழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திரு தூதர்கள் எங்களுடைய பாதுகாவலர்கள் புனித அருளானந்தர் புனித சந்தனத்தாய் இன்னும் இவ்வளவு முக்கந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கோளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியரே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம் எங்கள் தந்தையே பெயர் போற்ற உமது ஆட்சி வருக உமது திருகுளம் நிறைவேறுவது போல மனுலகிலும் நிறைவேறுகிற
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீரும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கம் வையும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை வாழ்வை தரவும், வறியவருக்கும் எளியவருக்கும் வாழ்வை கொடுக்கவும் இந்த ஆண்டவர் இந்த உலகிற்கு வந்தார். இவரை வழிபடுவது என்பது இப்படியான மக்களை நாம் அரவணைத்து கொள்வது. இந்த ஆண்டவருடைய இறை வார்த்தைகளை மறுக்கிற பொழுது, நிராகரிக்கிற பொழுது, அவருடைய சாயலாகவும் பாவனையாகவும் படைக்கப்பட்டிருக்கின்ற மனிதர்களை நாம் நிராகரிக்கிற பொழுது இந்த ஆண்டவர் நம்மை விட்டு வெகு தூரம் செல்கிறார். இந்த ஆண்டவருடைய அன்பு கட்டளைகளை ஏற்று இவரையும் வணங்கி வழிபட்டு பிறரையும் நாம் அரவணைத்து கொள்ள இந்த ஆண்டவர் நம் எல்லோருக்குமே அழைப்பு கொடுக்கிறார். இந்த ஆண்டவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர், ஆண்டவரே நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும். இனியவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் நிறைவாக நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை நாம் இப்போ சொல்லப்போகின்ற இந்த ஆசை நற்கருணை ஜபத்தின் வழியாக நாம் உறுதிப்படுத்துவோம்.
இணைந்து ஆசை நற்கருணைக்கான ஜபத்தை நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நீர் எம் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், நான் தகுதியற்றவன், ஆனால் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் நாங்களும் இப்போது இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம், உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும், நாங்கள் தகுதியற்றவர்களாக இருந்தாலும், எங்கள் தகுதியின்மையை பாராமல், எங்கள் தகுதியின்மையை பாராமல், நீர் எங்கள் உள்ளங்களில், நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும், எழுந்து வாரும். உம் அன்பிலும், உம் அன்பிலும், அருளிலும், அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க, நாங்கள் நிலைத்திருக்க, எம்முள் எழுந்து வாரும், எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக, எங்களை உருமாற்ற வாரும், எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள படி வாழ்ந்திட, தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட, எங்களுக்கு துணை புரிந்திட வாரும், எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய், நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும், தீமையில் அனைத்திலும் இருந்து விடுதலை பெற்றவர்களாக வாழவும் எங்களை வழிநடத்த வாரும், எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும், எல்லா நலன்களாலும், வளங்களாலும், வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும், எங்களை நிரப்ப வாரும். ஆமீன், ஆமீன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோ. அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதரர் சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இந்த உலகை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய கொரோனா தொற்று நோயானது விரைவில் நிறைவடைந்து நாம் நம்முடைய இயல்பான வாழ்க்கைக்கு திரும்புவதற்கு இறைவனுடைய அருள் உதவி வேண்டி அன்னை வழியாக திருத்தந்தை ஏற்றி கொடுத்த ஜபத்தை நாம் ஜெபித்து இறை ஆசிரை பெறுவோம். ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசுப்பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே எங்களை உம்மிடம் ஒப்புக்கொடுக்கிறோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல் இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
இறைவனின் ஆசிர் பெற்ற மக்களாக நலமோடும் வளமோடும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. மாமரை புகழும் மரியின்னும் மலரே மாதரின் மாமணியே. மாமரை புகழும் மரியின்னும் மலரே மாதரின் மாமணியே. அமளியாய் உதித்து அழகையை மீதித்து அவனே காத்த ஆரணங்கே. அமளியாய் உதித்து அழகையை மீதித்து அவனே காத்த ஆரணங்கே. உருவிலாய் இறைவன் கருவினில் மலர உறைவிடம் தந்த ஆலயமே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே மாதரின் மாமணியே.